ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் ஜூலை மாதம் ஜென்டில்மேன் படம் ரிலீஸ் ஆகுது படத்தோட பாடல்கள் பயங்கரமான ஹிட்டு அப்போது ஏஆர் ரஹ்மான் இசை போயலாக வேகம் எடுத்துகிட்டு இருந்த காலகட்டம் அதே சமயம் மூணாவது படிச்சுட்டு இருந்த ஒரு குட்டி பையன் பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள்கிட்ட ஜென்டில்மேன் படத்தில் அவன் பாடின பாடல் வரிகளை பாடி காட்டுறான் என்ன ஒரு அழகான சிரிப்பு அந்த குழந்த முகத்தில் அந்த குழந்தையே ஜிவி பிரகாஷ் தாங்க ஜிவியோட முதல் இசையுலக அறிமுகம் அதுதான்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை அப்புறம் எதுகிட்டா இந்த வீடியோன்னு கேட்குறீங்களா ஜீவி பிரகாஷுக்கு நன்றிகள் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ அவர் பாடல்கள் மூலமா நம்மளை வேற உலகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பதினஞ்சு வருஷமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கார் அதுக்காக தான் இந்த ஒரு நன்றி அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ரெண்டாயிரத்தி ஆறில் வெயில்ன்ற படம் ரிலீஸ் ஆகுதுங்க நாமுத்துக்குமார் வரிகள்ல பட்டி தொட்டி எல்லாம் வெயிலோடு விளையாடி பாட்டு ஹிட் அடிக்குது அந்த வருஷம் வெயில் படம் வந்தப்போ வார இதழ்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் இருந்தார் இசையமைப்பாளராக முதல் படத்துக்கு பயங்கரமான வரவேற்பு அவருக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் பக்கம் எல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு லண்டன் ட்ரினிட்டியில் மியூசிக் படிச்சுட்டு சினிமாக்குள்ள வந்து வெயில் முடிச்சப்போ ஜிவி பிரகாஷுக்கு வயசு வெறும் அவங்க வீட்டில் தான் பதினாறு வயசுலேயே ஒருத்தர் சினிமா பக்கம் வந்து பல விஷயங்கள் பத்தொம்போதில் இவர் வந்தது பெரிய ஆச்சரியமான விஷயமே இல்லை ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அடுத்தடுத்து ஜிவி பிரகாஷ் கம்போஸ் பண்ண பாடல்கள் தனக்குன்னு ஒரு ஏரியாவை ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட உருவாக்கிக்கிட்டு இருந்தாரு ஜிவி பிரகாஷ் ஓரம் போல இது என்ன மாயம் கிரீடம்ல அக்கம் பக்கம் பொல்லாதவன்ல மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம்னு அடுத்தடுத்து கவனிக்க வச்சுக்கிட்டே இருந்தார் இது என்னோட ஏரியா இதை இதை நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துக்குள்ள மக்களுக்கு புரியவும் வச்சுட்டாரு ஜி வி பிரகாஷ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் அவருக்கு மிக முக்கியமான ஒரு ஆண்டுன்னு சொல்லணும் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு செல்வராகவன் கூட ஆயிரத்தில் ஒருவன் ஏஎல் விஜயோட மதராசப்பட்டினம் தமிழ்ல நாலு படம் எடுத்து தெலுங்குல ஒரு படம் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக்னு ஸ்ட்ராங்காக இருந்த செல்வராகவன் முதல் முறையா ஜி பிரகாஷ் கூட கை கோத்தார் அதுல செல்வராகவன் எழுதின மாலை நேரம் பாட்டும் பார்த்திபனோட கிங் அரைவ்ஸ் தீமும் மனசுல இன்னும் பசுமையா நிக்குது ஏல் விஜய் மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷுக்கும் மதராசப்பட்டனம் பல மாயங்கள் செஞ்சது வாமா துரையம்மா பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அன்னைக்கு மட்டும் இந்த ரீல்ஸ் எல்லாம் இருந்துருந்துச்சுன்னு வைங்க ரீல் வந்து போகிற அளவுக்கு அந்த பாட்டை செஞ்சிருப்பாங்க ஆனால் டிவி ரேடியோ எல்லாத்துலேயும் அன்னைக்கே மணிக்கொரு முறை இந்த ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது கொடுத்த வெற்றிகளை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் ஜிவிக்கு அமைஞ்சது ஆடுகளம் இந்த ஆல்பத்தை பத்தி என்னங்க சொல்றது நட்டு நடுநாத்திரியில் வேல்முருகன் அவர்களை ஒத்த சொல்லால் பாட வச்சதா எஸ்பிபி எஸ்பிபி சரண் சேர்ந்து ஐயையோ நெஞ்சு அலைதடி பாடினதா வெள்ளாவியில் வச்சு வெளுத்தாங்களான்னு ஸ்னேகனோட வரிகளா சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடம் ஜிவி பிரகாஷுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யார் கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சாரோ மீண்டும் அதே இயக்குனர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் ஜிவி கிட்ட வந்தாங்க ஏ எல் விஜய் கூட தெய்வ திருமகள் செல்வராகவன் கூட மயக்கம் என்ன அதுல பாருங்க யுவனை விட்டுட்டு செல்வா ஜிவி பக்கம் வந்திருக்க கூடாதுன்னு விமர்சனத்தையும் ஜிவி பிரகாஷ் தாண்டி வர வேண்டி இருந்துச்சு மயக்கம் என்னல பிறை தேடும் பாட்டுல ஜிவி பிரகாஷும் மிசஸ் ஜிவி பிரகாஷும் சேர்ந்து பாடி நமக்காக பரவசம் கொடுத்தாங்க இயக்குனர் பாலாவும் பரேசிக்காக டூ தௌசண்ட் டுவெல்ல ஜிவி பக்கம் வந்தார் அங்கேயும் விமர்சனம் இசை ஞானியை விட்டுட்டு நீங்கள் வந்திருக்க கூடாது அப்படின்னு விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் வந்தவங்க கேட்ட மாதிரி பாட்டை கொடுத்துட்டு நம்ம வேலை நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் தெளிவாக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ராஜா ராணி மற்றும் தலைவா ரிலீஸ் ஆச்சு அட்லீக்கு பக்க பலமாக பிரகாஷும் படத்தை தாங்கி பிடிக்க ரொம்ப நாளா பாட்டு பாடாம இருந்த இளைய தளபதி விஜய் பாட்டு பாட போறாரு தலைவா படத்துக்கு விளம்பரம் தலைவா படத்துக்காக நடந்த ஒரு கெட் டுகெதரில் விஜய் கிட்ட சொல்லி இந்த பாட்டை நீங்க தான் பாடுறீங்கன்னு ஜி வி பிரகாஷ் ஓகேயும் வாங்கிட்டார் ஆனா அதுக்கு முன்னாடி கூகுள் கூகுள் ரிலீஸ் ஆகி தளபதி ரீஎன்ட்ரி சாங்கா மாறிடுச்சு ஆனா வாங்கின வணக்கங்கனாவும் சும்மாலா இல்ல

மியூசிக்கை பார்க்காம விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி தொக்கா நிற்கிது ஜி பிரகாஷ் இசையமைப்பாளராக எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற ஆட்களும் இன்னைக்கு இருக்காங்க ஆனா மினிமம் கேரண்டி இருக்குப்பான்னு ப்ரொடியூசர் மத்தியில் பேர் எடுத்ததுனால அடுத்தடுத்து நல்ல ஸ்கிரிப்டை பார்த்து நடிக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடம் ஜி வி பிரகாஷ்க்கு கிடச்சிருக்கு மனுஷன் கையில டசன் படங்கள் வெயிட்டிங்ல இருக்கு எப்படி இசை உலகத்துல தனக்குன்னு ஒரு பாதை அமைச்சுக்கிட்டு அசுரன் சூரரை போற்றுன்னு இப்பவும் ஒரு ரெலவெண்டாக இருக்காரோ அதே மாதிரி சீக்கிரம் நடிப்பலையும் தனக்கான ஒரு இடத்தை ஜி வி பிரகாஷ் பிடிப்பார் ஆர்கானிக் இன்னைக்கு அதுக்கான ஒரு வளர்ச்சி நடந்துகிட்டு வருதுன்னு நாங்க நம்புறோம் தன்னுடன் முப்பத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாடுற இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷுக்கு கௌலி பஸ் சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்ல பிஜிஎம்ல ஜி வி பிரகாஷோட ஒர்க்ஸ் பத்தி தனியா நிறைய பேசலாம் நேரம் காரணமா இதில் நாங்க அதுல தொடல அப்படின்றதையும் தெளிவா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்